ஹலோ சில்ட்ரன் இன்றைக்கி கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மோனோ ஹைப்ரிட் க்ராஸ் தென் அதுக்கு முன்னாடி பேஜில் இருக்க சம் இன்ட்ரடக்ஷன் பேஜ் நம்பர் செவன்ட்டி டூ அண்ட் செவன்ட்டி த்ரீ பயாலஜி டெக்ஸ்ட் புக் ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜீனுக்கு மேலே இது பயாலஜியில் ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் இன்னரிட்டன்ஸில் மிக முக்கியமான வார்த்தை மெண்டல் அவருடைய காலகட்டத்தில் அவர் ஜீன் அப்படின்றதுக்கு பதிலாக பயன்படுத்தின வார்த்தை தான் ஃபேக்டர் நெக்ஸ்ட் ஜீன் ஹைலைட்டட் வேர்டு ஜீன் ஜீன்னா என்ன அதோட டெஃபினேஷன் கீழே கொடுத்துருக்க பாருங்கள் ஜீன் தேர் ஃபோர் ஆர் தி யூனிட்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ ஜீன்ஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது ஒரு தகவல்களை ஒரு ஜீன்லேருந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லப்படுகிறது அதோடய யூனிட் They தை the த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் to express a அ பர்டிகுலர் Particular பர்டிகுலர் ட்ரைட்டுன்றத நான் சொல்லிட்டேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரைட் ஒரு கேரக்டரை வெளிக்கொண்டு வர்றது தான் ஜீனு ஜீன் இது இதுக்கப்புறம் பாருங்கள் ஜீன் which codes for a pair of contrasting ட்ரைட் ஆர் நோன்எஸ் அலில் அலில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்டுன்னு ஒரு கேரக்டர் எடுத்திங்கன்னா அதில் டால் அப்படிங்கிறது ஒரு ட்ரைட்டு ட்வார்ப் அப்படிங்கிறது ஒரு ட்ரைட்டு இதை ரெண்டையும் சேர்த்து நம்ம அலீல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீன் எப்போ எழுதுனாலும் அதோட ஜீனோ டைப்பை ரெண்டாக ரெண்டு லெட்டரில் எழுதணும் அது வந்து கேபிட்டல் டி கேபிட்டல் டீ இருக்கலாம் கேபிட்டல் டி ஸ்மால் டீயாக இருக்கலாம் ஸ்மால் டி ஸ்மால் டியாக இருக்கலாம் ஏன் ரெண்டு எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒன்று அப்பாட்டிருந்து ஒன்று வந்திருக்கோம் இருந்து ஒன்று வந்திருக்கோம் அதனால் எப்போவுமே ரெண்டு எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் டீனா அந்த கேபிட்டல் டீ வந்து அப்பாட்டிருந்து வந்திருக்கும் இன்னொரு டீ கேபிட்டல் டீயோ ஸ்மால் டீயோ வந்துச்சுன்னா அது அம்மாகிட்ட வந்திருக்கும் ஸோ அதனால் எப்போவுமே ஆல்வேஸ் வீ ஷுட் ரைட் இன் பேர்ஸ் ஜீனை ரெப்ரஸன்ட் பண்ணும்போது எப்பவும் பேர்ஸாக தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அடுத்தது இதுக்கு என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னாக்கா ரெண்டு ஜீனுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா ஹோமோசைகஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரெண்டுமே வெவ்வேறு விதமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் ஹெட்டிரோசைகஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே ஹோமோசைகஸ் ஆர் ஹைட்ரோசைகஸ் ஹோமோசைகஸில் கேபிட்டல் டி கேபிட்டல் டீ இருக்கலாம் ஸ்மால் டி ஸ்மால் டீயாக இருக்கலாம் ஆனால் ஹெட்ரோசைகஸில் ஒன்று கேபிட்டலாகவும் இன்னொன்று ஸ்மாலாகவும் இருக்கும் தென் இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கேபிட்டல் லெட்டர் எப்போ வந்தாலுமே அது ஒரு டாமினன்ட் இன்னொன்று அதோட ரிசசிவ் அதோட ஆப்போசிட் வந்து ரிசசிவ் ஸோ அதனால் எப்பவுமே நம்ம வந்து ரெண்டு ஜீன்ஸை தான் எழுதணும் சரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மோனோ ஹைப்ரிட் கிராஸ் அதை பார்ப்போம் மோனோ ஹைப்ரிட் கிராஸில் மோனோனா சிங்கிள் ஹைப்ரிட்னா மிக்ஸிங் ஆர் ஜாயினிங் ஸோ கிரிஹர் மெண்டல் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு சிங்கிள் கேரக்டரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை க்ராஸ் பண்ணுறாரு ஒரு செடி எடுக்கிறாரு ஹைட்டாக இருக்க ஒரு செடி எடுக்கிறாரு ஒரு டுவார்ஃப் ஷார்ட்டாக இருக்க இன்னொரு செடி எடுக்கிறாரு இந்த டால் பிளான்ட்டில் அதோடய ஜீனோ டைப்பு ப்யூர் ப்ரீடாக இருந்தால் கேபிட்டல் டி கேபிட்டல் டி இருக்கணும் அதான் சொல்லியிருக்கேன் ஆற தலைமுறைக்கு அது ஒரே மாதிரியான ஒரு மிக்ஸிங் இல்லாமல் ஒரே டால் பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா அது வந்து பியூர் ப்ரீடுன்னு சொல்லியிருக்கோம் அது எப்போ எழுதுனாலும் நம்ம கேபிட்டல் டி கேபிட்டல் டீன்னு தான் எழுதணும் ட்வார்ப் ஷார்ட் ஸ்மால் டீ ஸ்மால் டீ இதை க்ராஸ் பண்ணிங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த பாக்ஸுக்கு என்ன பேருனா புன்னட் ஸ்கொயர் ஆர் செக்கர்ஸ் போர்டு அதை க்ராஸ் பண்ணிங்கன்னா ஒரு கேபிட்டல் டீ ஒரு ஸ்மால் டீ அப்புறம் இன்னொரு ஸ்மால் டி இன்னொரு ஸ்மால் டி இந்த மாதிரி நாலு வரும் நீங்கள் கேட்கலாம் கொஷின் அப்போது ஒரு பட்டாணி ரெண்டு பட்டாணி செடியை கிராஸ் பண்ணோம்னா ஒன் நாலே நாலு செடி தான் கிடைக்குமா அப்படின்னு கே கேட்டிங்கன்னா இல்லை நிறையா கிடைக்கலாம் ஆனால் அதில் வரக்கூடிய அந்த ஜீனினுடைய டைப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அது வந்து எஃப் ஒன் ஜெனரேஷன் முதல் தலைமுறை சைடில் கேமிட்ஸுன்னு எழுதுகிறோம் கேமிட்ஸில் அதை ஒன்று டீ வரும் இல்லைனாக்கா இன்னும் ஸ்மால் டீ வரும் அந்த கேமெண்ட்ஸை சைடில் எழுதிக்கிறோம் தென் அந்த எஃப் ஒன் இன்டூ எஃப் ஒன் ஹைப்ரிடாக ரெண்டையும் கிராஸ் பண்ணுறோம் அந்த செல்ஃபிங்னு சொல்கிறோம் அப்போ அதில் இருக்கக்கூடிய கேமெண்ட்ஸை எடுத்து எழுதி அந்த எஃப் டூ ஜென்ரேஷன் எழுதுறீங்க அதே மாதிரி ஏற்கனவே ட்ரா பண்ண மாதிரி செக்கர்ஸ் போர்டு புனட் ஸ்கொயர் ட்ரா பண்ணுறீங்க அப்போ அதில் என்னென்ன கிடைக்குதுன்னா கேப்டல் டி கேபிட்டல் டீ ஒரு செடியும் கேபிட்டல் டீ ஸ்மால் டீ ரெண்டு செடியும் ஸ்மால் டீ ஸ்மால் டீ ஒரு செடியும் கிடைக்குது ஸோ இதில் ஃபீனோ டைபிக் ரேஷியோனால் ஒரு பார்த்த ஒன்றே ஒரு செடி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஃபீனோ டைப்புன்னு சொல்கிறோம் அப்போ நெட்டை எத்தனை செடி இருக்குது மூணு செடி இருக்குது ட்வார்ஃப் ஷார்ட்டாக எவ்வளோ இருக்குது ஒரு செடி இருக்குது அதனால் அதோட ரேஷியோ எழுதுகிறப்போ மூணு ஹைட்டான செடியும் ஒரு ஷார்ட்டான செடியும் இருக்குது ஜீனோடைப் ரேஷியோ எடுத்து எழுதுறீங்க ஜீனோடைப் ரேஷியோவில் என்ன எப்பவுமே டாமினன்ட் ஜீன் தான் ஃபஸ்ட் எழுதுகிறோம் அப்போ ரெண்டு டாமினன்ட் இருக்குது கேபிட்டல் டி கேப்டல் டி அதுக்கப்புறம் ஒரு கேபிட்டல் டீ ஸ்மால் டி அதுக்கப்புறம் ஸ்மால் டீ ஸ்மால் டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் டூ டூ இஸ் டூ ஒன் அதை தான் வந்துட்டு நம்ம ஜீனோடைப் ரேஷியோன்னு சொல்கிறோம் இதில் எங்கே நீங்கள் பார்த்தானாலும் சரி எஃப் ஒன் ஜென்ரேஷன் எஃப் டூ ஜென்ரேஷன்னாலும் அந்த பேரண்டல் கேரக்டர் இருக்கிறது ஒரு செடிக்கு அவரோட ஆஃப் ஸ்ப்ரிங்கில் ஃபிஃப்டி அவங்க ஃபாதரில் இருந்தும் அவங்க ஃபிஃப்டி அவங்க மதரில் இருந்தும் தான் கிடச்சிருக்கும் ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கிடைச்சிருக்கும் சரிங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்